ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி மர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சர்வருக்கு இன்றைக்கி ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான எயர்பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டும் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி எயர்பாஸ் எடுக்கிறது, எவ்வளோ டிஸ்கவுண்ட் நமக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். நமக்கு இப்போது கேமுக்குள்ளே நடந்துகிட்ருக்கிற பேட்டில் அண்ட் ஸ்டைல் ஈவெண்ட்டை பொறுத்த மாதிரி ஒரு டாப்அப் ஈவெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து 100 டைமண்ட் டாப்அப் பண்ணுறது மூலமாக பெஸ்ட் ரிலேட்டடான ஒரு ஏசி 0 கன்னு அதுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் வேறு பவர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 200 டைமண்ட் டாப்அப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸு, இது அவ்வளோக்கு நல்லா இல்லை. ப்ளஸ் 500 டைமண்ட் டாப்அப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு டிஜி ஸ்மைலி பேக் பேக் அப்படின்னு ஒரு பேக் பேக்கும் கொடுக்குறாங்க. இந்த பேக் பேக்கு ஒரு ட்ரிகர் அஃபெக்டும் இருக்குது. நீங்கள் கில் பண்ணிகிட்டு இருக்கும் போது, இல்லை ஷூட்டிங் ஃபயரிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பேக் வந்து டெங்கு டெங்குன்னு ஆடுமா, அதாவது எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு சீக்ரெட்டான ஒரு எலிட்பாஸ் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நியூஸ் பேஜுக்கு போனீங்கன்னா நியூஸ் பேஜில் ஹைட் அவுட்டுன்னு வந்திருக்கும். ஹைட் அவுட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிட்பாஸ் ஆஃபர் வந்து வந்திருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து மிஸ்ட்ரி ஷாப் மாதிரி அதிக ஒரு டிஸ்கவுண்ட் வந்து சூஸ் பண்ணுது. எனக்கு கிடச்சது வந்து 48%, எனக்கு மட்டும் கிடையாது, முக்கால்வாசி பேத்துக்கு வந்து 48% தான் கிடச்சிருக்கும். இல்லைனா ஒரு 67% கிடச்சிருக்கும். ஓகே, ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து 48% கொடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் ஒரு 4 ஐட்டம் தான் இருக்கும். இது ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 9 டைமண்ட் தான். 9 டைமண்ட் கொடுத்தவொடனே எனக்கு வந்து ஒரு 3 கோல்டு ரேஸ் வச்சு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து 29 டைமண்ட். 29 டைமண்ட் கொடுத்தவொடனே எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பெட் ஃபுட் தான் கொடுத்தாங்க. பெட் ஃபுட்டு வந்து 4 பெட் ஃபுட் கொடுத்தாங்க. ஓகேவா, அடுத்து 69 டைமண்ட் கட்டிருந்தாங்க தேர்டு ஸ்பின்னுக்கு. தேர்டு ஸ்பின்னுக்கு 69 டைமண்டுக்கு 2 பவுன் ஃபயர். இதே அடுத்த ஸ்பின்னு வந்து 149 டைமண்டு. பட் கேரண்டி 152 டைமண்டு நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு பக்கில் தான் இருக்கும். பட் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் யூஷுவல் வந்து எயிட்பாஸ் வந்து கிடச்சிரும். எயிட்பாஸோட ப்ரிவிலேஜஸ் வந்து அன்லாக் ஆகிடும். ஓகேவா, இந்த டிஸ்கவுண்ட் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து போய் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் இவன் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம போய் ஸ்பின் பண்ணி டிஸ்கவுண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. சில பேருக்கு வந்து 67% கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு லக்கி நமக்கு வந்து எதுவுமே 48% தான் கொடுத்துருந்தாங்க. இது என்னோடய ஐடியும் கிடையாது. என்னோடய ஐடியில் நான் வந்து பட்டுன்னு சுத்தினதுனால அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் டப்படமும் திருத்தி எடுத்துட்டேன். அதனால் வீடியோ எடுக்கவும் இல்லை. இது வேறு ஒரு ஐடியிலேருந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் வந்து எடுத்தேன். ஓகேவா, ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த இது தெரியுமோன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இல்லைனா தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த குளோவால் வந்து அந்த பேக் பேக் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. வேறு என்ன அடுத்தது, நான் எலிட் பாஸ்ட்ரி பார்த்து கிளைம் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் வெறும் மியூசிக் கூட மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பாய், ஹாவ் அ நைஸ் டே. Even if we fall, we will rise up.